கணிப்புகளை தகர்த்து பாஜகவை கதறிவிட்ட மம்தா பானர்ஜி. ருத்ரதாண்டவ வெற்றியின் பின்னணி என்ன? லோக்சபா தேர்தலில் மேற்கு வங்க மாநிலத்தில் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி பாஜக அதிக இடங்களை தான் கைப்பற்றும் என்றன அத்தனை கருத்து கணிப்புகளும். அனைத்தையுமே தவிடுபொடியாக்கி பாஜகவுக்கு கடும் பின்னடைவை கொடுத்துவிட்டார் மம்தா பானர்ஜி. மேற்கு வங்க மாநிலமானது இடதுசாரிகள் விசஸ் காங்கிரஸ் என்ற இருதுருவ அரசியலில் சிக்கியிருந்தது ஒரு காலம். ஆனால் கால் நூற்றாண்டுக்கும் மேலாக இடதுசாரிகளின் கோட்டையாக இருந்த மேற்கு வங்கத்தை காங்கிரசிலிருந்து வெளியேறி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை தொடங்கிய மம்தா பானர்ஜி எனும் பெண் சிங்கம் கைப்பற்றி சரித்திரம் படைத்தது என்பது மிகை சொல்லல்ல. மேற்கு வங்கம் இப்போது திரிணாமுல் காங்கிரசின் கோட்டையாகிவிட்டது. அப்படியானால் இடதுசாரிகள்தான் பிரதான எதிர்க்கட்சியா என்றால் இல்லை. அந்த இடத்தில் பாஜக அமர்ந்திருக்கிறது. இதற்கு காரணம் இடதுசாரிகள் உயர் ஜாதியினராக இருந்தனர். இன்குலாப் ஜிந்தாபாத் என முழங்கிய இடதுசாரிகள் அப்படியே பாஜகவில் கரைந்து ஜெய் ஸ்ரீராம் என முழங்குகின்றனர். இதனால் இடதுசாரிகளின் வாக்கு சதவீதம் அப்படியே பாஜகவுக்கு மடைமாறி போய்விட்டது. இடதுசாரிகளே மேற்கு வங்கத்தில் இல்லை என்கிற நிலைமை உருவானது. தற்போதைய லோக்சபா தேர்தலுக்கு முன்னதாக வெளியான பெரும்பாலான கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல் முடிவுகள் அனைத்தும் பாஜகவை அதிக இடங்களை கைப்பற்றும், திரிணாமுல் காங்கிரசுக்கு பலத்த அடி விழும் என்றன. ஆனால் மொத்தமுள்ள 42 தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் தான் 29 இடங்களில் கைப்பற்றி அபார வெற்றியை பெற்றது. பாஜகவுக்கு 12 இடங்கள் தான் கிடைத்தன. காங்கிரஸ் ஒரு இடத்தில் வென்றது. இடதுசாரிகளுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. 2019 ஆண்டு லோக்சபா தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் 22 இடங்களையும் பாஜக 18 இடங்களையும் கைப்பற்றியிருந்தன. காங்கிரஸ் 2 இடங்களில் வென்றது. அப்போதும் இடதுசாரிகளுக்கு ஒரு இடமும் கிடைக்கவில்லை. சரி, மேற்கு வங்க மாநிலத்தில் அத்தனை கணிப்புகளையும் மம்தா பானர்ஜி தகர்த்து தவிடு பொடியாக்கியதுதான் எப்படி? என்னதான் நடக்கிறது மேற்கு வங்கத்தில் என்பது இயல்பான கேள்விதான். மேற்கு வங்கத்தில் மம்தாவின் வெற்றிக்கு பிரதான காரணங்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்த பாஜக அரசு மீதான அதிருப்தி, பாஜகவின் அதீதமான இஸ்லாமியர் வெறுப்பு பேச்சும், தீவிரமான இந்துத்துவ வெறித்தனமான பேச்சும், மம்தா பானர்ஜியின் தலைமையிலான மாநில அரசின் மகளிர் உரிமை திட்டம் உள்ளிட்ட பல நலத்திட்டங்கள். மேற்கு வங்கத்தின் வடபகுதியில் 2019 பாஜக 7 லோக்சபா தொகுதிகளையும் கைப்பற்றியிருந்தது. ஆனால் இந்த முறை அப்படி ஒரு அபரிமிதமான வெற்றியை பாஜகவால் வெல்ல முடியவில்லை. மேற்கு வங்கத்தின் தென்பகுதியில் பாஜகவிடமிருந்து 5 தொகுதிகளை திரிணாமுல் காங்கிரஸ் கைப்பற்றிவிட்டது. அதேபோல 2019 இழந்த அன்சோல் தொகுதியிலும் திரிணாமுல் வென்றுவிட்டது. பழங்குடி வாக்காளர்களை கொண்ட ஜங்கல் மஹாலிலும் மம்தாவின் குடியே பறக்கிறது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசின் வாக்கு சதவீதம் 43.3%-லிருந்து 45.76%-ஆக அதிகரித்துள்ளது. மம்தா பானர்ஜியின் வெற்றிக்கு பின்னால், அதாவது வலிமையான வெற்றியின் பின்னால் இருப்பது சிறுபான்மையினர் வாக்குகள், குறிப்பாக முஸ்லிம் ஓட்டுகள் தான். இதனால்தான் 1999 ஆண்டு முதல் தொடர்ந்து வென்று வந்த மம்தாவின் பரம எதிரியான காங்கிரசின் ஆதிரஞ்சன் சௌத்ரி இம்முறை வீழ்த்தப்பட்டுள்ளார். மாஜி கிரிக்கெட் வீரர் யூசுப் பதானிடம் 85,022 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றுப்போனார் ஆதிரஞ்சன் சௌத்ரி. நரேந்திர மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை உமிழ்ந்து பேச பேச மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை நோக்கி முஸ்லிம்களை அலையலையாக படையெடுத்து வாக்குகளை கொட்டிவிட்டு போய்விட்டனர் என்பதுதான் நிதர்சனம். இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜியின் மாநில அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள், குறிப்பாக பெண்களுக்கு மாதம் ₹1,000, ₹1,200 நிதி வழங்கும் திட்டம் பெரிய அளவில் கை கொடுத்திருக்கிறது. மேற்கு வங்கத்தின் வாக்கு சாவடிகளில் பெண்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து வாக்களிக்க இதுவும் ஒரு காரணம். இதற்கு அப்பால் மேற்கு வங்க மாநிலத்திற்கான 100 வேலை திட்ட நிதி உதவியை மத்தியில் ஆண்ட பாஜக அரசு நிறுத்தி வைத்து விளையாடி பார்த்தது. இந்த விளையாட்டு ஓட்டுகளில் வினையாகி போனதும் நிஜம். பாஜகவின் வாக்கு சதவீதம் 40.25%-38.73% குறைந்தும் போனது. மம்தா பானர்ஜி எனும் இரும்பு பெண்மணியும் மேற்கு வங்கத்தின் குக்கிராமங்களில் கூட ஆழமாக வேர்பிடித்து நிற்கிற திரிணாமுல் காங்கிரசும் இன்னமும் அந்த மாநில மக்களின் நம்பிக்கை நட்சத்திரங்களாகவே இருக்கின்றனர் என்பதுதான் லோக்சபா தேர்தல் முடிவுகள் சொல்லும் பாடம்.